ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃப்ரெண்ட் நவுன்ஸ், லைக் ப்ராப்பர் நவுன் பார்க்க போகிறோம், காமன் நவுன் பார்க்க போகிறோம், அப்புறம் அப்ட்ராக்ட் நவுனும் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பர் நவுன்னா என்னென்னா, இட் இஸ் த நேம் யூஸ்ட் ஃபார் அன் இண்டிவிஜுவல் பர்சன், பிளேஸ் ஆர் ஆர்கனைசேஷன். எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில், ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் கொடுக்கணும். ஓகே, லைக் ராஜா, லண்டன், சென்னை, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ராப்பர் நவுன். காமன் நவுன்றது என்னென்னா, இட் டினோட்ஸ் அ கிளாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அ கான்செப்ட் ஆஸ் அப்போஸ் டு அ பர்டிகுலர் இண்டிவிஜுவல். ஸோ மேன், பாய் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யாரையும் அட்ரஸ் பண்ணலை, அவங்க பேரை சொல்லி. ஸோ இட் இஸ் அ காமன் நவுன். பேரை சொல்லி அட்ரஸ் பண்ணுறது வந்து ப்ராப்பர் நவுன். ஸோ ப்ரெசிடென்ட்டுன்னு நீங்கள் சொல்லும் போது எந்த கண்ட்ரியோட ப்ரெசிடென்ட்டுன்னு நீங்கள் சொல்லலை, அதனால் இட் இஸ் அ காமன் நவுன். பட் டொனால்ட் ட்ரம்ப்னு நீங்கள் சொல்லும் போது இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். ஓகே, அதுதான் இந்த காமன் நவுனுக்கும் ப்ராப்பர் நவுனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதெல்லாம் நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ ப்ரெசிடென்ட்டுன்னு சொல்லும் போது காமன் நவுன்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரி ப்ரெசிடென்ட்டுன்னே நீங்கள் சொல்லலை. ஸோ இட்ஸ் அ காமன் நவுன். ராம்நாத் கோவிந்துன்னு நம்ம சொல்லும் போது ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் ப்ரெசிடெண்ட்டை பற்றி பேசுகிறோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து அப்ட்ராக்ட் நவுன். அப்ட்ராக்ட் நவுன்னா என்ன பார்த்தீங்கன்னா, இட் டினோட்ஸ் அன் ஐடியா, குவாலிட்டி ஆர் ஸ்டேட் ராதர் தன் அ கான்க்ரீட் ஆப்ஜெக்ட். ஸோ எதெல்லாம் நம்மளால் வந்து டேஸ்ட் பண்ண முடியாதோ, தொட முடியாதோ, பார்க்க முடியாதோ, கேட்க முடியாதோ, ஸ்மெல் பண்ண முடியாதோ, அதுதான் வந்து அப்ட்ராக்ட் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரூத் உண்மை, டேஞ்சர் ஹாப்பினஸ், லக்ஸரி ஃப்ரீடம், வேற என்ன, ஹானஸ்டி, கிளவர்னஸ், ட்ரீம், இதெல்லாம் வந்து நாலேஜ் கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கவோ தொடவோ முடியாது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அப்ட்ராக்ட் நவுன். ஓகே, கரேஜ் இஸ் அன் அப்ட்ராக்ட் நவுன் பிகாஸ் இட் கெனாட் பி சீன், ஹர்ட், டேஸ்டட், டச்ட் ஆர் ஸ்மெல்டு. ஸோ இது அப்ட்ராக்ட் நவுனை ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வி கான்ட் இமேஜின் த கரேஜ் இட் டுக் டு டூ தட். ஓகே, ஸோ இது எல்லாம் பார்த்தது, இந்த மூணு டிஃப்ரெண்ட் நவுன் ஃபார்ம்ஸை பார்த்தது வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணுறோம், ஒரு ரீகேப்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் வந்து ப்ராப்பர் நவுன்ஸ், காமன் நவுன்ஸ், அப்ட்ராக்ட் நவுன்ஸ். இது மூணுத்தை தான் இந்த கிளாஸில் பார்க்குறோம். ஓகே, ஸோ ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் த நேம்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பீப்புள் அண்ட் பிளேசஸ், names of the days of weeks and months, organization, institution, etc. William Shakespeare was a playwright. So William Shakespeare indravar vandu name solli nam address pandranaala proper noun. Everyone dislikes Monday mornings, so days of the week so proper nouns tha. Common nouns pathinga na used to denote a general category of people, category of people, கான்செப்ட், அந்த மாதிரி பிளேசஸ் ஆர் திங்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, த பாய்ஸ் வென்ட் டு ப்ளே கிரிக்கெட், திஸ் நெய்பர்ஹுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த ஏரியா. ஆனால் எந்த நெய்பர்ஹுட்னு சொல்லலை, எந்த ஏரியான்னு சொல்லலை. ஷி வாஸ் ட்ரைங் டு ஆன்சர் ஹர் ஃபோன் வைல் பையிங் காஃபி. ஸோ இதெல்லாம் வந்து காமனாக சொல்கிறோம், எந்த நேமு எதுவுமே நம்ம சொல்லலை. அடுத்தது அப்ட்ராக்ட் நவுன். அப்ட்ராக்ட் நவுன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம், எதுவுமே வந்து நம்மளோட ஃபைவ் சென்சஸ் மூலிமா பர்சீவ் பண்ண முடியாத விஷயங்கள். ஃபைவ் சென்சஸ்ன்றது டச்சிங், ஸ்மெல்லிங், சீயிங், ஹியரிங் அண்ட் டேஸ்டிங். அதனால் பர்சீவ் பண்ண முடியாத விஷயங்கள், அந்த விஷயங்களுக்கு நம்ம கொடுக்குற நேம் தான் வந்து அப்ட்ராக்ட் நவுன்ஸ். ஸோ ஷீ ஸ்க்ரீம்டு வித் கிரேட் டிலைட், ஹிஸ் பிரேவரி இன் த வார் வன் இம் அ மெடல். ஸோ பிரேவரின்றது வந்து நம்ம வந்து எந்த ஃபைவ் சென்சஸ்னாலையும் உணர முடியாத விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து ரீகேப்பு இந்த மூணு நவுன்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பை பாய்.